உங்களுக்கு என்னென்ன உரிமைகள் உண்டு, என் தனிப்பட்ட உரிமைகளை எப்படி இந்த அரசியல் அமைப்பு பிரலம்பகான் பாதுகாக்கின்றது. அரசியல் அமைப்பிலே 9 முக்கியமான உரிமைகள் உள்ளன. அவை அடிப்படை சுதந்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பேசிக் ரைட்ஸ். 9 அடிப்படை சுதந்திரங்கள் இருந்தாலும் முக்கியமாக சில விஷயங்களில் நான் கவனம் செலுத்த விரும்புகின்றேன். முதலாவதாக முதல் சுதந்திரம், 5வது பிரிவில் இருக்கின்றது, தனி நபரின் சுதந்திரம், பர்சனல் லிபர்டிஸ். சட்டத்தின் கீழ் ஒரு நபர் தனது வாழ்க்கையோ அல்லது தனிப்பட்ட சுதந்திரத்தையோ இழக்க முடியாது என்று அது கூறுகிறது. அதுக்கு என்ன அர்த்தம்? முதலிலே தனிப்பட்ட சுதந்திரத்தை பார்ப்போம். யாரையும் எந்த ஒரு காரணமும் இன்றி போலீசார் கைது செய்ய முடியாது. அவர்களை அப்படியே கைது செய்யும் பொழுது போலீசார் உங்கள் தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும். போலீசார் சட்ட நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். முறையான விசாரணையின் பிறகுதான் குற்றம் சாட்டப்பட வேண்டும். நினைத்த நேரத்திலெல்லாம் குற்றம் சாட்ட முடியாது. குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே ஒரு நபர் குற்றவாளி என்று கண்டறிய முடியும். ஒரு சிறிய குற்றத்திற்கு ஒருவன் தண்டனை பெற்றால் அந்த தண்டனை அவன் செய்த குற்றத்திற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். 20 வெள்ளி திருடினவனை 2000 வெள்ளி ஃபைன் அடிக்க முடியுமா? இதற்குத்தான் ப்ரொபோர்ஷனட் பனிஷ்மெண்ட், ஹுக்குமான் செப்படான் என்று சொல்லுவார்கள். உதாரணமாக ஒரு மனிதன் பணத்தை திருடி இருந்தால் அவன் கைகளை துண்டிக்க முடியாது. தண்டனை சட்டத்தின்படி வெறும் சிறை தண்டனையோ புறம்படியோ மட்டுமே கொண்டதாக இருக்க வேண்டும். 2வது விஷயம் என்னவென்றால், 5வது பிரிவிலே வாழ்க்கை உரிமை என்று ஒன்று இருக்கின்றது. இந்த நீதிமன்றங்கள் என்ன சொல்லியிருக்கின்றன என்றால், வாழ்க்கை அல்லது வாழ்வதற்கான உரிமை என்பது உங்கள் வாழ்வின் ஆதாரத்திற்கான உரிமை என்று விளக்கியிருக்கின்றன. அதற்கு என்ன அர்த்தம்? ரைட் டு லைஃப் இஸ் ரைட் டு லைவ்லிஹுட். ஹா உந்தோ ஹிடோ என்றால் என்ன? இது உங்கள் தொழில் அல்லது வருமானத்தை பெறும் வர்த்தகம் ஆக இருக்கலாம். உங்களின் இந்த உரிமையை யாரும் பறிக்க முடியாது. நாளைக்கு நீங்கள் ஒரு வர்த்தகம் செய்ய வேண்டும் என்றால், ஒரு பிசினஸ் செய்ய வேண்டும் என்றால் யாரும் உங்களை தடுக்க முடியாது. 3வதாக 8வது பிரிவிலே சமத்துவம் என்று சொல்லப்படுகின்றது. சமத்துவம் என்றால் ஈக்வாலிட்டி, கர்சாக் சமான். சட்டத்தின் முன்னே அனைவரும் சமம், சட்டத்தின் கீழே அனைவருக்கும் சம பாதுகாப்புரிமை உண்டு என்று 8வது பிரிவு கூறுகின்றது. சட்டம் எல்லோரையும் ஒரே மாதிரியாகத்தான் பாதுகாக்க வேண்டும். ஒருவருக்கு ஒரு தனி சட்டம், மற்றொருக்கு ஒரு தனி சட்டம் என்றெல்லாம் வைக்க முடியாது. ஒரு பிரிவிலே ஒரு குற்றத்தை ஒருத்தன் சாட்டப்பட்டான் என்றால், எவரெவர் அந்த குற்றத்திற்கு குற்றம் சாட்டப்பட்டார்களோ அவர் அனைத்துமே ஒரே மாதிரியாக நடத்தப்பட வேண்டும். அடுத்து, ஒருவர் பஹாங்கில் பிறந்திருந்தால் கோலாலம்பூரிலே வந்து வேலை செய்வதை யாரும் தடுக்க முடியாது. சபாவில் பிறந்த ஒருவர் கோலாலம்பூரிலே வேலை செய்ய அனுமதிக்கப்படுவார். ஆனால் நீங்கள் கோலாலம்பூரிலே பிறந்திருந்தால் சபாவிலே வேலை செய்ய முடியாது, பணி அனுமதி வேண்டும், ஒர்க் பர்மிட். ஏனென்றால் அது 1963 நாம் செய்த ஒரு ஒப்பந்தத்தின் காரணமாக இந்த சின்ன ஒரு நெருக்கடி. 2வதாக, ஒருவரது மதம், இனம் அல்லது பாலினம், ஆணோ பெண்ணோ, அந்த காரணத்தை கொண்டு எந்த ஒரு தொழிலிலும் ஒருவரை நியமனம் செய்யப்படுவதிலே எந்த பாகுபாடும் காட்ட முடியாது. இவர் இந்தியர், இந்த வேலையை அவருக்கு நான் கொடுக்க மாட்டேன். அவர் சீனர், சீனர்களுக்கு வந்து இந்த வேலையை கொடுக்க முடியாது என்றெல்லாம் சொல்ல முடியாது. நிலம் வாங்குவதோ, நிலம் வைத்திருப்பதோ, நிலத்தை விற்பதோ, ஒரு பிசினஸ் அல்லது வர்த்தகத்தை ஆரம்பிப்பதிலோ, ஒரு வேலையிலோ, இவர் இந்த மதத்தைச் சேர்ந்தவர், இவர் அந்த இனத்தைச் சேர்ந்தவர் என்ற காரணத்தை வைத்து தடுக்க முடியாது, தடுக்க கூடாது. உதாரணமாக, தனக நேஷனலிலிருந்து உங்களுக்கு ஒரு மின்சார பில் வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்வோம். அந்த பில் உங்களிடம் வந்து சேர்ந்த பொழுது நீங்கள் என்ன இனம் என்பது முக்கியமல்ல, நீங்கள் எவ்வளவு மின்சாரம் பயன்படுத்தினீர்கள் என்பதுதான், அதை பொறுத்துத்தான் உங்கள் பில், நீங்கள் பணம் கட்ட வேண்டும் அல்லவா? இதற்கு பேர் தான் கர்சாக் சமான். 4வது உரிமை என்னவென்றால், 9வது பிரிவிலே இருக்கின்றது, பயண உரிமை, ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், பெபசன்பர்கிரா. இந்த உரிமையின் படி நீங்கள் எந்த மாநிலத்தில் இருந்தும் மலேசியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் சுதந்திரமாக பயணம் செல்ல முடியும். ஆகவே நீங்கள் உங்கள் காரை எடுத்துக்கொண்டு கில்லானை விட்டு ஈப்போவில் உள்ள உறவினர்களை பார்க்க வெளியேறும் பொழுது சிலாங்கூரின் எல்லையிலே உங்களை யாரும் தடுக்க முடியாது. இருப்பினும் நீங்கள் குற்றவியல் சட்டங்களை மீறி இருந்தால் போலீசார் நீங்கள் செய்யும் பயணத்தை தடுக்கலாம். அதற்கு சட்டத்தில் இடம் இருக்கின்றது. அடுத்தபடியாக, பேசவும்
எழுதவும் சுதந்திரம் ஒரு முக்கியமான ஒரு உரிமை. பேச்சு சுதந்திரம், சட்டசபை மற்றும் சங்கங்களிலே சேரும் உரிமை 10வது பிரிவிலே உள்ளது. பிரிவு 10 படி நீங்கள் யாருடன் அமைதியாக ஆயுதங்கள் இல்லாம இணைந்திருக்க உரிமை உண்டு. ஒவ்வொரு நபருக்கும் சங்க சுதந்திரம் என்று அழைக்கப்படும் இந்த உரிமை உண்டு. எந்த ஒரு சமூகத்திலோ, ஒரு அரசியல் கட்சியிலோ, இல்லை வேறு எந்த ஒரு அமைப்பிலோ சேர உங்களுக்கு சுதந்திரம் உள்ளது. இருப்பினும் அதை கட்டுப்படுத்த நாடாளுமன்றத்திற்கு உரிமை உண்டு. உதாரணமாக, என் எதிரிகளை கொலை செய்யும் சங்கம் என்று நீங்கள் ஒரு சங்கத்தை ஏற்படுத்த முடியுமா? அது சட்டத்தை மீறி இருக்கின்றது அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு சங்கத்தை நீங்கள் அமைக்க முடியாது. சட்டத்துக்கு உட்பட்டுத்தான் நீங்கள் உங்களது வேலையை செய்ய வேண்டும். 7வது உரிமை என்னவென்றால் மத சுதந்திரம். இது 11வது பிரிவிலே குறிப்பிடப்படுகின்றது. இது ஒவ்வொரு நபருக்கும் தனது மதத்தை கடைபிடிப்பதில் உரிமை உண்டு. ஒவ்வொரு மதமும் தனது சொந்த மத விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை கொண்டுள்ளது. மத போதனைக்காகவோ அல்லது தொண்டுக்காகவோ நிறுவனங்களை நிறுவி பராமரிக்க முடியும். கோயில்களும் தங்கள் சொந்த சொத்துக்களை வாங்கலாம். 8வது உரிமை ஒரு மிக முக்கியமான உரிமை. இப்பொழுது எல்லோரும் பேசக்கூடிய ஒரு உரிமை. அதன் பேர் கல்வி உரிமை, ரைட் டு எஜுகேஷன். ஹா உந்தோ மிண்டாபட் பண்டிதைக்கன். 12வது பிரிவின்படி கல்வி பயிலுதல் மதம் அல்லது இனம் அடிப்படையிலே எந்த ஒரு குடிமகனுக்கும் எந்த விதமான ஒரு பாகுபாடோ தடங்களோ இருக்கக்கூடாது. இவர் தமிழர், அவர் மலாய்க்காரர், இவர் சீனர், அவர்கள் இந்த பள்ளிக்கு போகக்கூடாது என்றெல்லாம் சட்டம் போட முடியாது. அரசாங்க உதவியுடன் பொதுக்கல்வி மையங்களோ பள்ளிக்கூடங்களோ பராமரிக்கப்படுவதையோ எந்த பள்ளியிலும் மாணவர்கள் கல்வி கற்பித்தலை தடுக்க முடியாது. அது மட்டுமல்ல, 12வது பிரிவிலே சப் செக்ஷன் 2 என்று சொல்லக்கூடிய 2வது அடிப்பிரிவின் கீழே ஒவ்வொரு மதமும் தன் சொந்த மதத்தில் உள்ள குழந்தைகளின் கல்விக்காக மதம் சார்ந்த பள்ளிகளை நிறுவ உரிமையுண்டு. 9வது சுதந்திரம் என்னவென்றால் உங்கள் சொத்துரிமை. 13வது பிரிவு அதை பாதுகாக்கின்றது. நீங்கள் ஒரு அலுவலகத்தையோ வீட்டையோ வாங்கினால், ஆஃபீஸ் பில்டிங், அந்த சொத்தை உங்களிடமிருந்து யாரும் பறிக்க முடியாது என்று அரசியலமைப்பு கூறுகின்றது. அது மட்டுமில்லாமல் போதுமான இழப்பீடு இல்லாமல் உங்கள் சொத்தை அரசாங்கம் கட்டாயமாக வாங்கவோ பயன்படுத்தவோ அபகரிக்கவோ முடியாது. இந்த காணொளியின் முடிவிற்கு நாம் வந்துவிட்டோம். அரசியல் அமைப்பு என்ன என்பதை, நாட்டை நடத்துவதற்கான சட்டம் மட்டுமல்ல என்பதை நாம் புரிந்து கொண்டோம். உங்கள் உரிமைகளையும் அது பாதுகாக்கவே உள்ளது. நீங்கள் உங்களுக்கு என்னென்ன உரிமைகள் உள்ளன என்பதை புரிந்து கொள்வது மிக முக்கியம். இந்த விளக்கம் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் GK கணேசன். இது GKtv. மிக்க நன்றி, வணக்கம்.